கிரிக்கெட் ஐசிசி விமன்ஸ் வேர்ல்ட் கப் 2022 ஃபோர்த் மேட்ச் பாகிஸ்தான் இந்தியா கடையில் நடக்க போது, அதோட ஃபேன்டஸி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். பேவோ வேர்ல்ட் மவுண்ட் பங்கனில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. மார்ச் 6 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 6:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி இந்தியாவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்தியாவை வெற்றி பெற்றதில்ல, வேர்ல்ட் கப்பில் மட்டும் இல்லை, ஒன்டே கிரிக்கெட்லேயே இது வரைக்கும் வெற்றியே பெற்றதில்லை அப்படின்ற ரெக்கார்டு தான் இருக்குது. 100% இந்தியாவோட டாமினேஷன் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்லேயும் அதனால் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்பலாம். சீசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கிளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் தான் இருக்குது. நியூட்ரலாக பிச்சை கன்சிடர் பண்ணலாம். 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிபிளி இந்த 11 இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சேஞ்ச் அப்படின்னு யோசிச்சா ரேணுகா சிங்கா, மேக்னா சிங்கா, ரைட்டா மீடியம், ரெண்டு பேருமே உங்களில் ஒரு ஸ்வாப் இருக்கலாம் அப்படின்றது தான். இன்னொரு சைடு ஸ்னேரானா இருக்காங்க, ஆப்ரேக் போலிங், டீசெண்டான பேட்டரும் கூட. 2014 அறிமுகமானா கூட இடையில இன்ஜுரி பர்சனல் ரீசன்னால கலந்துக்காம இருந்தாங்க. ரீசன்ட் கிரிக்கெட் சூப்பராக இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க உள்ள இருக்கலாம், மேக்னா சிங்க்கு பதா. பட் ரைட்டா மீடியம் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு. இரணே பூஜா வஸ்ட்ரேக்கர், ஜுலன் கோஸ்வாமி கூட வந்து மேக்னா சிங் இருப்பாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாசிபிளி சிட்ரா அமீனா, நகிடா கானா அப்படிங்கிற அந்த கேள்வி. நகிடா கானை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் கிரிக்கெட்ஸ் மாறாக விளையாண்டாலும் முன்னாடி ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. சிட்ராமினை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் ரொம்ப புவராக இருக்காங்க. ஃபார்ம் பேஸில் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, பாசிபிளி சிட்ராமின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹேமன் அன்வரை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம், அவங்க தான் இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. இன்னொரு சைடு ஆனா மேமின் டீசெண்டான போலிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், ஏற்கனவே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸுக்கு நசா சந்து இருக்கிறதுனால பாசிபிளி ஐமன் அன்வர் தொடர்வாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. இன்னொரு சைடு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் நசா சந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வேர்ல்ட் கப்பில் நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்மிதி மந்தானா, மித்தாலி ராஜ், ஹர்மன் பிரீத்கர், தீப்தி சர்மா இவங்கெல்லாம் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயராக இருந்திருக்காங்க, இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. சஃபாலியை பொறுத்த வரைக்கும் ரீசன் கிரிக்கெட் ரொம்ப ஸ்மாராக இருக்குது. குறிப்பாக டபிள்யூபிபிஎல்லாம் விளையாடும் போது அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றது பில்ட் பண்ணாமே இருந்தாங்க, தொடர்ந்து சொதப்பலாகவே இருந்துட்டுருக்கு. யாஸ்டிக்காவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் உள்ள இன்டீரியர் மேட்சஸில் ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இங்கே வந்தாங்க. ஓரளவுக்கு ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுக்க முடியுது, அந்த எபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஸோ இன்னொரு சைடு ரிச்சா கோஸ் பொறுத்த வரைக்கும் குயிக்காக அடிக்கிற முயற்சி அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு, ஆனால் ஸ்டெடி பண்ணி ஆடணும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. பூஜா வஸ்ட்ராக்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும், நல்ல பவுலரும் கூட, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜுலன் கோஸ்வாமியை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் அப்படின்றது இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், வேர்ல்டில் செமையாக பவுல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக உங்களை சொல்லிடலாம். மேக்னா சிங்கை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங், டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸு, ரீசன்ட் கிரிக்கெட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கு. கயக்வாடை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங், ரீசன்ட் கிரிக்கெட்டில் விக்கெட் எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் ராஜேஸ்வரி கயக்வாடை பார்க்கலாம். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இவங்களோட போலிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முனிஃபா அலி ஓப்பன் பண்ணுவாங்க, விக்கெட் கீப்பிங் க்ளவ் அவங்கள்ட்ட தான் இருக்கும், நல்ல டீசன்ட் பேட்டராக பார்க்கலாம். இது ஸ்டெடி பண்ணுவாங்க, பட் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் லெவலும் ரொம்ப போராக இருக்குது அப்படிங்கிறதா இங்கே ஃபேக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஜவேரியா கானை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் பில் பண்ணுறதுக்கு ரீசன்ட் டேஸில் தவறிட்டு தான் இருக்காங்க, அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. மொமைமா சோகையில் பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட்டில் ஓரளவுக்கு பெட்டராக விளையாட ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். சில நேரத்தில் அவங்களோட ஸ்லோ பால், மீடியம் பேஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. லெக் பிரேக் போலிங் சில நேரத்தில் பேசுவாங்க, மல்டிபிள் டேலண்ட்டாக அவங்க பார்க்கலாம், விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் பார்க்கலாம், ஓரளவுக்கு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பிஸ்மா மருஃபை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்காங்க, வேர்ல்ட் கப்புக்காக கேப்டனாக வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இது எந்தளவுக்கு சரியான முடிவு அப்படின்னு தெரியல, பட் முன்னாடி இவங்க தான் கேப்டனாக இருந்தாங்க, 2020 இவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் பர்சனல் ரீசன், சில இன்ஜுரி காரணமாக வெளியில் இருந்தாங்க. உள்ளே இருக்கும்போதே கூட இன்ஜுரி இல்லை, நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டுது. போலிங் அப்படின்ற வகையில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், பட் போலிங் எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங் கான்ட்ரிபியூஷன், டீமை லீட் பண்ணுறதுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிடாட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட சூப்பர் ஸ்டார், போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சிறப்பாக பண்ண முடியும். அலியாரியஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் போலிங் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம், ஆனால் டீசன்ட் பவுலர் அப்படிங்கிறது தான், போலிங் கொடுத்தா விக்கெட் டேக்கிங்கிறது பண்ண முடியும், பேட்டிங்லேயே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. பாத்திமா சனாவை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம், ரீசன்ட் டேஸில்
இப்போ லாஸ்ட் 10 மேட்ச்னு பார்க்கும்போது ஒரே மேட்ச்ல மட்டும்தான் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. 10 மேட்ச்ல 20 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் ஓவரால் ரெக்கார்டில் சொல்கிறேன். ரீசனான அந்த ப்ராக்டிஸ் மேட்சையும் சேர்த்து சொல்கிறேன். ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கலக்குனாங்க விக்கெட் டேக்கிங்கில் அப்படின்றதும் இருக்குது. டைனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்த அந்த சிறப்பு இப்போ இல்லை. குறிப்பாக இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஒரு ஃபீல் இருக்குது. நஸ்ரா சந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் அப்படின்றதுல இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்பில் ஒரு 4 விக்கெட் அப்படின்றது ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஹைமன் அன்வர் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான போல் சில நேரத்தில் ஸ்லாகில் வீசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபாத்திமா சானா ஓரளவுக்கு இங்கே பேட்டிங்கும் பண்ண முடியும், அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்துங்க. ஜிஎல் பிக்குன்னு பார்க்கும்போது பூஜாவை நிறைய பேர் போக மாட்டாங்க. ஈவன் சொல்ல போனால் மேக்னா சிங்கு இனிஷியலாக பவுல் பண்ணுவாங்க வித் ஜோஸ் ஜுலன் கோஸ்வாமி அப்படின்றது எதிர்பார்ப்பு. அந்த டைம்லேயே விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு கூட பாகிஸ்தானுக்கு இருக்குது. இனிஷியல் ஸ்விங்கு மேக்னா சிங்கால் கொடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. பூஜா பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போலர், அவங்களும் பாசிபிளாக இந்த 10 ஓவருக்குள்ளே ஒரு 9th ஓவர் இந்த மாதிரி இடத்துல வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு சைடுமே நியூ பால் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பூஜாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக பூஜா வரைக்கும் பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஸோ மைமா சொகையில் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் கொடுக்க முடியுது. இப்போதைக்கு பர்சன்டேஜாக குறைவாக எடுத்திருக்காங்க. ஃபாத்திமா சானாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் கலக்கிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸில். நஸ்ரா சந்து லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ரெக்கார்ட் நல்லா இருக்குது. நெடாட்டாரை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு எஸ்எல்ல கூட ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் அப்படின்னே சொல்லலாம். ராஜேஸ்வரி கேக்வாட ஜிஎல்ல கேப்டனாக ட்ரை பண்ணால் நல்ல விஷயமா பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் பாகிஸ்தான் சைடு இருக்காங்க, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இருந்தால் கூட ராஜேஸ்வரி கேக்வாட பொறுத்த வரைக்கும் சூப்பராக போல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு, பார்க்கலாம். டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஒரு 4 பேட்ஸ்மேன் இல்லை 4 பிளேயர் அப்படின்றது பாகிஸ்தான் சைடு, 7 பிளேயர் இந்தியா சைடு அப்படின்றது ஐடியாவாக நான் போச்சிருக்கேன். அது வழியே போகலாம். முனிஃபா அலி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்க தான் க்ளோவ் ஒர்க் பண்ணுவாங்க. சித்ரா நவாஸ் க்ளோவ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா மரூஃப் வந்துட்டதுனால பாசிபிளி அவங்க மிடில் ஆர்டரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நவாஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கனால முனிஃபா அலி க்ளோவ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள எடுத்துக்கலாம். ரிச்சா கோஸ் எடுக்கலாமானா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா க்ளவருக்குல நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, அதில் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு 4 பிளேயர் அப்படின்ற அந்த காம்பினேஷன் எடுக்கும்போது சில நேரத்தில் முழுமையாக எடுக்க முடியாதுங்கிறனால நம்ம விக்கெட் கீப்பர் பாகிஸ்தான் விக்கெட் கீப்பராக எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மித்தாலி மந்தானா நெகிடா கான் எடுத்திருக்காங்க, ஆனால் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஜுவேரியா கானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டுட்டு வராங்க. ஒமைமா அவன் நான் எடுத்துக்கிறேன், அவங்க பவுலிங் கொஞ்சம் வீசுவாங்க, டீசன்ட் பவுலிங் அப்படின்றது கொடுக்க முடியும். சஃபாலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிக்கு, கண்டிப்பாக வந்து 19.59 அளவுக்கு மோசம் கிடையாது, டீசெண்டாக விளையாட முடியும். யாஸ்டிகா பாட்டியை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர், ஒன் டவுன் அப்படின்ற ஸ்டேஜில் இறங்கி நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது, அவங்கள கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செகண்ட் பேட்டிங் அப்படின்ற மாதிரி சூழலில் யாஸ்டிகாவை முன்னாடி எடுத்துக்கிட்டு மித்தாலியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனா கூட பண்ணி பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா மித்தாலியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் பயங்கரமாக வச்சுருக்காங்க, 50+ ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டான விஷயந்தான், அதை பார்த்துக்குங்க. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்மன் பீத்து ரீசெண்டாக செமையாக விளாண்டாங்க, சூப்பராக விளாண்டாங்க. ஒரு 60+ ஒரு 100 கூட ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அடித்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக வந்து பெட்டராக பார்க்கலாம் அப்படின்றது தான். ஹர்மன் பீத்து நிடா டார் எடுத்துக்கலாம், தீப்தி நல்ல சாய்ஸு. மரூஃப் என்ன எடுத்துங்க, நான் பவுல் பண்ணுவாங்களாங்கிறது கொஷின் தான். இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்காங்களா இல்லை ஒரு லீடை தேவைங்கிறனால கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் பேஸ்லேயும் சரி ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் சரி அவங்க போல் பண்ணாமல் இருந்தாங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம் பிளேயர் அப்படிங்கிற அந்தாங்களில் கூட போல் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த மேட்ச் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா போகவே தேவையில்லை. நான் பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்களான்னா அது கொஞ்சம் டவுட் தான். நான் ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 100 மேட்சுக்கு மேலே விளையாண்டுருந்தா கூட 2000 ரன்னு அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும்போது ஒரு 27+ தான் ஆவரேஜாக இருந்திருக்கு. அது ரீசன் கிரிக்கெட்லாம் அந்தளவுக்கு சிறப்பாகவும் வராமல் இருக்குது, அதையுமே புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது மறு சைடு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜுலன் கோஸ்வாமி நல்ல சாய்ஸு, சூப்பர் சாய்ஸுன்னு சொல்லலாம். கயக்வாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கணும். பூனம் யாதவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. டைனாபைக்கு முன்னாடி ஃபார்மு இல்லை நேமை பேஸ் பண்ணி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நஸ்ரா சந்துக்கு போகிறது ஒரு நல்ல சாய்ஸு. பூஜாவை நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடு ஃபாத்திமா நான் எடுத்துக்கிறேன், சாரி ஃபாத்திமா சானா. ஸோ இவங்களை எடுத்துக்கிறேன், நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். பாருங்கள் டீமை
ரைட். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து விக்கெட் கீப்பர் வந்து முனிஃபாலி எடுத்ததுக்கான காரணம், இல்லை பாகிஸ்தானில் வேறு யார் இருந்தாலும் எடுத்துக்கிறது கூட ஒரு நல்ல சாய்ஸுங்க ஃபைவ் பவுலர்ஸ் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நஸ்ரா சந்துக்கு போனாலும் தப்பில்லை. லெஃப்டா மாத்ராக்ஸ் இதுக்கு முன்னாடி நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கும் போது அவங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறதும் இருக்குது, அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட், கேப்டன் அப்படின்னு பார்க்குறப்ப நிடாட்டார் ஒரு நல்ல சாய்ஸ் ஆப்வியஸாக. செகண்ட் பவுலிங் அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும். பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருக்க பட்சத்தில் ஆப்வியஸாக நெடாட்டா 10 ஓவர் போட்டுருவாங்க, அதில் விக்கெட்ஸே எடுத்துருவாங்க. செகண்ட் ஹாஃபில் பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. இன்னொரு சைடு தீப்தியை நம்ம வைஸ் கேப்டன் அப்படி மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்தது இல்லாட்டி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு மந்தானா ஒரு நல்ல சாய்ஸு, டாப் ஆர்டரில் இறங்குறாங்க, ஸ்டெடி பண்ணி ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் கண்டிப்பாக ஃபாத்திமா சானாவுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்விங் கிடச்சிதுன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் அப்படின்றது சனா கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு பவுலர்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருக்க பவுலர்ஸ் போகிறேன் அப்படின்னா ஜிலன் கோஸ்வாமி சூப்பராக பவுல் பண்ணுவாங்க, அவங்களையும் நீங்கள் கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம், தப்பே கிடையாது. டீமை பார்த்துங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.